வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனி. இந்த வீடியோ வந்து எதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து பிபிஓ பத்தி போட்டிருக்கோம். ஸோ பிபிஓல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த நோஷனல் பே பத்தி பார்த்தாச்சு. அதே போல நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்படி ஓஆர்ஓபி மூலயமா அதிகமாயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கல்குலேஷன் பார்த்தாச்சோம். ஸோ அது அடுத்தபடியாக அதில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, எம்ஏசிபி. ஸோ எம்ஏசிபி வந்து ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கிடைச்சிருக்காது. அது வந்து யாராருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2006 அப்புறம் வந்தவங்க. 2006 முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபின்னு கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்காது. அது யாரெல்லாம் யூனிட்ல வந்து பவுடர் பண்ணி வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காது. 2006 அப்புறம் வந்தவங்களுக்கு பத்தி தான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஏன்னா 2006 முன்னாடி வந்தவங்களுக்கு பத்தி இன்னுமே அது வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் கிடைக்கல, அதனால அவங்களை பத்தி நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2006 அப்புறம் பென்ஷன் வந்து யாருக்கெல்லாம் எம்ஏசிபி கிடைக்கலையோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி யாருக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பென்ஷனரும் சரி, ஃபேமிலி பென்ஷனரும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் உங்களோட கணவர் வந்து எந்த எத்தனை வருஷம் வந்து ஒரே ரேங்க்ல வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்களோட டோட்டல் சர்வீஸ்ல 8 வருஷம் வந்து ஒரே ரேங்க்ல இருந்திருக்கணும். அதாவது உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அவர் வந்து நாய்க்கு ரேங்க்ல வந்து வந்து இருந்திருந்தாக்கா, லாஸ்ட்ல அவர் வந்து பென்ஷன் வரும்போது அவர் வந்து இந்த ரேங்க்ல, அதாவது நாய்க்கு ரேங்க்ல வந்து 8 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த நாய்க்கு ரேங்க்ல 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாக்கா, அடுத்த வந்து அவல்தார் ரேங்கோட ஒரு படி மேலே போயிட்டு இந்த லெவல் வந்து பே லெவல் வந்து அதிகமாகும், இதோட எம்ஏசிபி கிடைக்கும். எம்ஏசிபி அவதாரோட எம்ஏசிபி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான், இது வந்து நாய்க்கில் இருக்கலாம், சிப்பாயில் இருக்கலாம், இல்லை அவதாரம் இருக்கலாம். ஸோ சிப்பாயில் இருந்தாக்கா இது வந்து நாய்க்காக கிடைக்கும், சிப்பாயிலே 8 வருஷம் இருந்தாக்கா, அவதாரில் 8 வருஷம் இருந்தாக்கா நாய் சுபதாரோட எம்ஏசிபி கிடைக்கும். இப்போ சுபதாரில் 8 வருஷம் இருந்திருந்தாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபதார் மேஜரோட எம்எஸ்சிபி கிடைக்கும். ஸோ இதுதான். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, இது முதல் பாயிண்ட் ஆயிடுச்சு, ஒரே ரேங்க்ல வந்து 8 வருஷம் இருக்கணும், ஒரே ரேங்க்ல 8 வருஷம் இருந்தாக்கா அடுத்த ரேங்கோட எம்எஸ்சிபி வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்போ சிப்பாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வருஷம் இருந்தாச்சு, அவருக்கு வந்து நாய்க்கு எம்எஸ்சிபி வந்து கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 8 வருஷத்துல வந்து இவருக்கு நாய்க்கு வந்து கிடைச்சாச்சு. அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சிப்பாய் ரேங்க்லயே அடுத்து வந்து 8 வருஷம் இருக்காருனாக்கா, அப்போ டோட்டல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் ஆயிருக்கும். 16 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த அவதாரோட எம்ஏசிபி கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிப்பாய் என்ரோல்மெண்ட் ஆயிட்டு முதல் 8 வருஷம் வரைக்கும் அவருக்கு வந்து நாய்க்கு எம்ஏசிபி கிடைக்கும். அதே சிப்பாய்க்கு வந்து அடுத்த 16 வருஷத்துக்குள்ள அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வரல அப்படிங்கிற பட்சத்துல, 16 வருஷம் முடியும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவதாரோட எம்ஏசிபி கிடைக்கும். ஸோ இதே தான் சிப்பாய்க்கு வந்து அதிகபட்சம் அவர் வந்து டோட்டல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 19 வருஷம் இருக்கும். ஸோ அதிகபட்சம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சிக்கு வந்து அவதார் வரைக்கும் கிடைக்கும் சிப்பாய்க்கு. இப்போ டைரெக்டாக வந்து அவதார் ரேங்க்ல வந்து என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 8 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நாய் சுபதார் எம்எஸ்சிபி கிடைக்கும். அடுத்த 16 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுபதாரோட எம்எஸ்சிபி கிடைக்கும். 24 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்ஓட எம்எஸ்சிபி கிடைக்கும். ஸோ இது வந்து டைரக்டா அவதார் ரேங்க்ல என்ட்ரி ஆனவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இதே கண்டிஷன் தான் இதுலயும், எந்த ரேங்க்ல என்ட்ரி ஆயிட்டு அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷன் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த லெவலோட பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிபிஓட வந்து எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்ல காட்டுறேன் நானே. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வந்து டோட்டல் சர்வீஸ் 3 முறை வந்து கிடைக்கும். இதுதான் நாய் சுபதா, சுபதா, எஸ்எம், இந்த மாதிரி சேம் தான் இதுலயும். இது வந்து டைரக்ட் லெவல், டைரக்ட் லெவல் பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ப்ரூபிள் தான் மேக்ஸிமம். இந்த மாதிரி இருக்கும் டைரக்ட் அவதார் என்ட்ரி, டைரக்ட் நாய் சுபதார் என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு இது. பாக்கி ஒய் குரூப் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுல தான் இருக்கும், சிப்பாயில பொண்ணுங்களுக்கு இது, நாய்க்குல அவதார்ல. ஸோ உங்களோட ரேங்க் முத்தாப்பிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அது பிபிஓல எப்படி பாக்கணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இது வந்து போஸ்ட் 2006 அப்புறம் வந்த பென்ஷனருக்கு மட்டும்தான். நம்ம இது எப்படி நம்ம அப்ளை பண்றது, நம்ம எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு எம்எஸ்சிக்கு வந்து எனக்கு கிடைக்கணும், ஆனா எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம யாரை அப்ரோச் பண்ணி எப்படி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து லெட்டர் அனுப்பிச்சா மட்டும் கிடைக்குமானாக்கா அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு கண்டிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா
நீங்க வந்து அன்வீலிங் கொடுத்திருப்பீங்க கேட்ருக்கோ இல்ல ப்ரமோஷனுக்கோ. நம்ம ஆல்ரெடி கேஸ் ஸ்டடியில் ஒன்று பார்த்துருக்கோம், இந்த வருஷம் ஆகஸ்ட்ல வந்து அது ஜட்மெண்ட் வந்தாச்சு. அந்த கேஸ் ஸ்டடியோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எதோட அன்வீலிங் கொடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து கிடைக்கும், எதோட அன்வீலிங் கொடுத்தாச்சுனாக்கா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம். அது வந்து ஏஎஃப்டியோட கேஸ் ஸ்டடி தான் அது. அது அந்த வீடியோட கீழேயும் நான் வந்து அந்த கேஸ் ஸ்டடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அதுல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உட்காந்து தெளிவாக படிச்சீங்கனாக்கா ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னாக்கா கேடர் அன்வீலிங் கொடுத்ததுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன் அன்வீலிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை உட்காந்து தெளிவாக படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உங்களோட என்ன கண்டிஷனோ அதுக்கான விடை வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் வந்து கிடைச்சிடும். ஸோ அதோட லிங்க் நான் இந்த வீடியோலையும் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிபிஓவில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதே போல் லெட்டரில் வந்து அதாவது இப்போ எனக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு நான் எப்படி லெட்டர் எழுதணும் யாருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம பிசியில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த பிபிஓவில் பார்த்த பிறகும் அதே போல் லெட்டரில் எப்படி எழுதிடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபையர் ஆகிடும். வாங்க அந்த லெட்டர் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பிபிஓவில் வந்து நம்மளோட எம்எஸ்சிபி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பேர் லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பேர் லெவலில் வச்சு தான் நீங்கள் வந்து பிபிஓவில் வந்து செக் பண்ண முடியும். சிப்பாயில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 03 இருக்கும், நாய்க் பார்த்தீங்கனாக்கா 04 இருக்கும், அவுதார் பார்த்தீங்கன்னா 05 இருக்கும், ஆர்னரி நாய்க் சுபதாரு, எம்எஸ்சிபி நாய்க் சுபதாரு, நாய்க் சுபதாருக்கு பார்த்தீங்கன்னா 06 இருக்கும், சுபதாருக்கு பார்த்தீங்கன்னா 07, சுபதார் மேஜருக்கு பார்த்தீங்கன்னா 08, ஆனரி லெப்டனண்ட்டுக்கு ஆனரி கேப்டனுக்கு வந்து 10B 10B இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு இது பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி அவுல்தாராக இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாயிலேருந்து எம்ஏசிபி அவுல்தார் வாங்குறவங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்குறேன். இப்போ வந்து நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 04 இருக்கும். ஸோ இந்த 04 வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆனரி அவுல்தாரில் வந்து வந்திருக்காரு. இவரோட டோட்டல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து நாய்க்கில் வந்தார். இவர் வந்து டிச்சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா 2023 வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த 2023 இவர் வந்ததுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கில் வந்ததுனால இவரோட இந்த பே நோஷனல் பேல பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு L04 இருக்கு. L04 வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குன்னாக்கா நாய்க்குக்காக தான். இவருக்கு அவுல்தார் கிடச்சிருந்தாக்கா 05 ஆகிருக்கும், ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 04 இருக்கிறதுனால இவருக்கு வந்து எம்ஏசிபி வந்து கிடைக்கல. ஆனரி அவுல்தார் ஆகிட்டாரு, ஆனால் இப்போ பேமெண்ட்டில் வந்து இவருக்கு அவுல்தாரோட பேமெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ரேங்க்ல இருக்கோ அதே ரேங்கோட பே லெவல் வந்து இருந்தாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி வந்து கிடைக்கல. எம்ஏசிபி கிடைக்கிற பிபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிப்பாயில் வந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 எம்எஸ்சிபி கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து நாய்க்கோட எம்எஸ்சிபி, இன்னொன்று வந்து அவுல்தாரோட எம்எஸ்சிபி. நாய்க்கோட எம்எஸ்சிபி கிடைச்சிருந்தாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 04 இருக்கும், ஆனால் இவருக்கு வந்து எம்எஸ்சிபி அவுல்தார் கிடைச்சதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 05 இருக்குது. ஸோ சிப்பாய் ரேங்க்கில் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இவர் வந்து டோட்டல் 16 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு 8 வருஷத்தில் வந்து நாய்க்கோட எம்எஸ்சிபி கிடைச்சிருக்கோம், அடுத்து 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தாரோட எம்எஸ்சிபி கிடச்சிருக்கோம். ஸோ அதனால்தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 05 இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிபிஓலையும் இந்த மாதிரி மென்ஷன் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு இங்கே என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அதே ரேங்க்கில் இங்கே இப்போ இங்கே கொடுத்துருக்க ரேங்க் இங்கே என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அதே ரேங்க் வந்து இங்கே மென்ஷன் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கல. இங்கே கொடுத்துருக்க ரேங்க்குக்கும் இங்கே கொடுத்துருக்க பே லெவலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து எம்எஸ்சிபி கிடைக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம வந்து எம்எஸ்சிபி கிடைக்கலனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெட்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 25 July 2018 வந்து கொடுத்த லெட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோடிஃபை ஷூட் கேரியர் ப்ரொவேஷன் ஸ்கீம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க எம்எஸ்சிபிக்கு பிபிஓருக்கு. ஸோ இது வந்து 2001 September 2008 1 January 2006 அதாவது இது இடைப்பட்ட காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து பென்ஷன் வந்தீங்களோ உங்களுக்கு வந்து எம்எஸ்சிபி கிடைக்கலனாக்கா இந்த லெட்டர் தான் நான் சொன்னது. இந்த லெட்டரும் அடுத்து நம்ம இந்த லெட்டரும் பற்றியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து இந்த இடைப்பட்ட காலம் அதாவது 2001 January 2006 2008 யாரெல்லாம் வந்தீங்களோ நீங்கள் வந்து இந்த லெட்டரையும் அதே போல் இந்த லெட்டரையும் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆர்மி நம்பர் எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க்கு, நேமு, வில்லேஜு,
போஸ்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின் நம்பர் எழுதிங்க, உங்களோட லேட்டஸ்ட் பிபிஓ, உங்களுக்கு வந்து இபிபிஓ கிடச்சிருந்தாலும் சரி, இல்லை குறைஞ்சணும் பிபிஓ இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட மெயின் பிபிஓ பென்ஷன் வரும்போது இருந்தாலும் சரி, எந்த பிபிஓ வந்து உங்களுக்கு உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த பிபிஓ நம்பர் வந்து எழுதிங்க. உங்ககிட்ட எந்த நம்பர் அவைலபிளாக இருக்கோ, அதாவது அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாக்கா நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து அவைலபிளாக இருக்கணும், அந்த நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெயில் ஐடி, உங்களோட என்ன மெயில் ஐடி இருக்கு. அது இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரெக்கார்டு, நீங்கள் வந்து எந்த ரெஜிமெண்ட் இருந்தாலும் சரி உங்களோட ரெக்கார்டு வந்து இங்கே வந்து எழுதிக்கோங்க. பின் நம்பர், உங்களோட ரெக்கார்டோட பின் நம்பரு. இந்த கேரா 56 ஏபிஓன்றத ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 99 ஏபிஓ இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த 99 ஏபிஓவோ இல்லை 56 ஏபிஓவோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் ஆஃப் எம்ஏசிபி அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் குறைஞ்சன்னம் பிபிஓ ஆஸ் பர் ரிவைஸ்டு பென்ஷன் ஆஃப் எம்ஏசிபி. எம்ஏசிபிக்கு வந்து கிராண்ட் பண்ணோம், அதே போல் குறைஞ்சன்னம் பிபிஓ வந்து ரிவைஸ் பண்ணி அதையும் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் ஒரு டைம் படிச்சுங்க. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன அமெண்ட்மெண்ட் எதனா பண்ணணுனாக்கா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இதில் இருக்கிற மாதிரியே சேம் நீங்கள் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த உங்களோட ஆர்மி நம்பர் வந்து எழுதணும், இந்த இடத்த உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது எப்போ நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்தீங்களோ அந்த டேட் வந்து எழுதணும். ஸோ இது ரெண்டும் எழுதிட்டு இந்த இடத்த உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த இடத்த டேட் போட்டுங்க. யாரெல்லாம் இந்த டேட்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடைப்பட்ட காலம் 1 ஜனவரி 2006 1 செப்டம்பர் 2008 வந்தவங்க இந்த லெட்டரும் இப்போ நம்ம இந்த லெட்டரையும் வந்து நீங்கள் இதில் இருக்கிறத எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து அனுப்புங்க. நீங்கள் வந்து பை இமெயில் அமைச்சாலும் சரி, பை போஸ்ட் அமைச்சாலும் சரி, இல்லை பை ஹேண்ட் எடுத்துமே கொடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. 2008 அப்புறம் வந்தவங்க, அதாவது யாரெல்லாம் கேட்ர அன்வில்லிங்கோ இல்லை ப்ரொமோஷன் அன்வில்லிங்கோ கொடுத்துட்டு எம்ஏசிபி கிடைக்காத இருக்கிறவங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேம் மெத்தடு, அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட ஆர்மி நம்பர் ரேங்க் கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோவோட லிங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஸ்டடியோட பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து வந்து நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரமோஷன் அன்வீலிங்கு சரி, கேட்ரு அன்வீலிங்கு சரி, ரெண்டுத்துக்குமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து இது வந்து ஒரு விதமான முயற்சி தான் பண்ணுறோம். இது மூலயமா எல்லாருக்கும் 100% கிடைச்சிடுவோம்னா நான் வந்து ஊர்ஜிதமாக சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ண பாருங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து நம்ம வந்து இந்த ப்ரமோஷன் அனுவலும் சரி, கேட்ரு அனுவலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-50 சான்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த நம்ம இந்த பார்க்குறோம்ல, அதாவது இந்த 25 ஜூலை 2018 லெட்டர் பிரகாரம் யாரெல்லாம் 1 ஜனவரி 2006 1 செப்டம்பர் 2008 இடைப்பட்ட காலத்தில் பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எம்ஏசிபி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த லெட்டரையும் அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து 100% கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.